Hi and welcome to Rajathi's Family Kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பாலக் பன்னீர் எப்படி பண்ணலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். So today we're going to be showing you how to make palak paneer. பாலக் வந்து இந்த மாதிரி கடைக்கும் கடைகள்ல எல்லாம் அத வாங்கி நல்லா அத வந்து கழுவி பாயில் பண்ணி மிக்ஸில போட்டு வெச்சுโกங்க. Now, of course, palak in Indian means spinach, and in order to make palak paneer, we do need a fresh bunch of spinach leaves that are meant to be cleaned well and boiled and mashed for this recipe. இந்த பாலக் பன்னீருக்கு தேவையான பொருட்கள் நான் சொன்ன மாதிரியே அந்த பாலகத்தை வந்து அந்த கீரையை நல்ல வேக வச்சு மிக்ஸில அடிச்சு வச்சிருக்கிறது இது. Now, of course, we need spinach that has been boiled and mashed or blended in a blender, and we've got about half cup of spinach like that here. ஒரு தட்டல வந்து பன்னீர் துண்டுகளை எடுத்து வச்சிருக்கேன். இது நீங்க வந்து இந்தியன் ஷாப்ல எதில வேணா கிடைக்கும் இல்ல வீட்ல கூட நம்ம பண்ணிக்க முடியும். Now we've got here a small plateful of cottage cheese cubes. அரை கப் தயிர், half cup of yogurt, அரை டீஸ்பூன் ஜீரகம், half teaspoon cumin seeds, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, half teaspoon of turmeric powder, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, half teaspoon of coriander powder, உங்களோட சுவைக்கு ஏற்ப உப்பு, salt to taste, ஒரு ஸ்பூன் lemon juice, about a spoon of lemon squeeze. ஒரே ஒரு ஆனியனை வந்து அதாவது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். One onion that's been chopped, ரெண்டு வெள்ளை வெங்காயம், two cloves of garlic chopped, ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நறுக்கி வச்சிருக்கேன், two green chilies chopped. அடுப்புல வந்து பால்னி வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். So we've placed the wok on heat and we've added oil to it, allowing it to heat up. அதுல கொஞ்சம் ஜீரகம், and we've just added our cumin seeds. அத போட்டுட்டு அது நல்ல கொஞ்சம் அதோட அந்த flavor வரும்படி இருக்கட்டும். We just mix it around a little bit so that the aroma just comes through and the oil has that aroma of the cumin seeds. அப்புறம் எடுத்து வச்ச இந்த வெங்காயம், and then we add onions to it, பச்சை மிளகாய், chilies, வெள்ளை வெங்காயம் எல்லாமே சேர்த்து இப்போ வதக்க போறேன், and the garlic cloves as well, and we just fry them together. நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறம் நல்லா அது வந்து வேகும்படி வதங்கணும், அப்பதான் அதனுடைய வாசனை குபு குபுன்னு வரும். So we just fry them really well until they cook. இப்ப பாருங்க பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து வதங்கி நல்ல கும்முன்னு வாசனை வருது. The aroma is amazing and the ingredients are cooking really well. You can see the onion is just turning a little golden brown. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்ப நான் என்ன பண்ணப் போறேன், கொரியாண்டர் பவுடர், we add the coriander powder, மஞ்சப்பொடி, turmeric powder, உப்பு, salt to taste. உங்களுக்கு ஏத்த மாதிரி உப்பு போட்டுக்கங்க. சில பேத்துக்கு வந்து உப்பு கொஞ்சம் அதிகமா வேணும், சில பேத்துக்கு கம்மியா வேணும், அது நீங்க பொறுத்து போட்டுட்டு கலக்கிக்கோங்க. And then mix those ingredients really well. நல்லா கலக்கணும். கலக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச இந்த தயிர், நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர ஊத்துறேன். And then we add the yogurt. Wow, the aroma is just amazing already. ரொம்ப சூப்பர் aroma. அதுக்கு அப்புறம் இப்படி கலக்கும் பொழுது பாருங்க எத்தனை அழகா மஞ்சள் கலரோட சேர்ந்து அந்த தயிரோடது வருது. And then mix those ingredients well. இப்போ பாயில் பண்ணி நல்ல இது பண்ணி வச்ச பாலக்க போடுறேன். And then we add the palak or the spinach, boiled spinach to the wok. நல்லா கலந்துக்கணும். Then mix them all together really well. இது நல்ல கொதி நிலையில இருக்கும் பொழுது நான் எடுத்து வச்ச இந்த பன்னீரை போடுறேன். So you can see the spinach is cooking really well, so we've just added the cubes of cheese. அது நல்ல உள்ளுக்குள்ள ஃபுல்லா அதோட mix ஆகட்டும். Then just mix them. Looks so stunning already. ரொம்ப அழகான கலர் இது. ஆக்சுவலா வந்து உங்களுக்கு தேவைன்னா இப்ப நிறையவே சில பேர் வந்து தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க.
நான் இதுல வந்து தக்காளி ஆட் பண்ணல, ஏன்னா எனக்கு கிரீன் கலராகவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால நீங்க வேணும்னா தக்காளி பழங்களை ஆட் பண்ணிக்கலாம். So another option is you could add tomatoes. We chose not to because we wanted the green color to stand out and it looks amazing for this dish. But yeah, of course you can add tomatoes if you wish as well. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊத்திக்கோங்க. And then just add a squeeze of lemon juice. இந்த லெமன் ஜூஸ் ஊத்துறது வந்து வெறும் டேஸ்ட் மட்டும் இல்ல, நமக்கு வந்து இந்த பச்சை கீரையை நம்ம ஸ்மாஷ் பண்ணி பண்றதுனால அது ஜீர்ண ஆகிறதுக்கும் இது உதவுது. And the lemon juice is really essential not just for the taste of it and the flavor that it gives but also it's good for digestion. ரொம்ப சீக்கிரம் ரொம்ப ஈஸி, இது முடிஞ்சது. பாலக் பன்னீர் ரெடி. Now our palak paneer is ready to be served. இப்போ இந்த ரொம்ப ஜோரான கலர்ஃபுல் பாலக் பன்னீர் ரெடியா இருக்கு. Now this amazing and stunning palak paneer is ready to be served. How gorgeous does this look with the cubes of cheese on top of it? It's amazing and the color, it's just so beautiful. எனக்கு ஆக்சுவலா இந்த பாலக் பன்னீரோட இது ஹோல்மீல் பிரெட்டை நெய் விட்டு டோஸ்ட் பண்ணி கரகரன்னு வச்சுட்டு அதோட சேர்ந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல நான் வந்து பாஸ்மதி ரைஸ்ல கூட இதை வச்சு சாப்பிடுவேன். சப்பாத்தி பூரி எதுக்கு வேணா இதுல வந்து தொட்டு சாப்பிடலாம். சூப்பர் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட். Yes, you can have this absolutely with any sort of staple, whether it be rice or bread or roti or puri. My favorite is chapati or roti. It's just absolutely delicious. And it goes well with naan as well. Yeah. கண்டிப்பா நீங்க இந்த பாலக் பன்னீர் கண்டிப்பா பண்ணி பார்க்கணும். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி ராஜாதி ஃபேமிலி கிச்சன். So this spinach or palak paneer is a must try. Please try this at your place and relish this. Thanks for watching our show. நன்றி.